வரும் 2 தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் மாநாடு. திருச்சி விமான நிலையத்தில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதனை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைக்கு அனுமதி. செப்டம்பர் 3 தேதி தேவநாதனை மீண்டும் ஆஜர்படுத்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமியை தரக்குறைவாக பேசியதாக அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம். உருவ பொம்மையை எரித்தும் முழக்கமிட்டும் போராட்டம். மதுரை, பெங்களூரு, நாகர்கோவில், சென்னை வந்தே பாரத் ரயில் சேவை 7 நாட்களில் தொடங்கப்பட வாய்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 68% கூடுதலாக பெய்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் தகவல். பெண் மருத்துவர் படுகொலைக்கு பொறுப்பேற்று மம்தா பானர்ஜி பதவி விலக கோரி கொல்கத்தாவில் மாணவர்கள் போராட்டம். காவலர்களின் தடுப்பை தடுத்து முன்னேறியதால் தண்ணீர் பீச்சி அடித்து கூட்டம் கலைப்பு. போதைப்பொருள் கடத்தல் பின்னணியில் டெலிகிராம் செயலி உள்ளதாக கூறி அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட விவகாரம். மேலும் மிரட்டி பணம் பறித்தல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இந்தியாவில் தடை செய்ய வாய்ப்பு. மகளிர் டி20 உலகக்கோப்பை போட்டிக்கான 15 பேர் கொண்ட வீராங்கனை பட்டியல் அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹேமலதா கார்த்திக்கும் இடம். மலையாள நடிகர் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் நடிகர் மோகன்லால். அம்மா சங்கத்தின் நிர்வாக குழு முழுமையாக கலைக்கப்படுவதாகவும் அறிவிப்பு. அயல்நாட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டை பற்றியே மனது சிந்திக்கும் பார்வை கண்காணிக்கும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வெளிநாடு பயணத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். இலங்கையின் பிடியில் உள்ள தமிழக மீனவர்கள் 116 பேரை விடுவிக்க நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் 28 சுங்கச்சாவடிகளில் நுழைவு கட்டணத்தை 7% உயர்த்தும் முடிவிற்கு மனித நேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமுமின் அன்சாரி கண்டனம். இது அரசை நடத்தும் ஒரு வகை வழிப்பறியாகும் எனவும் சாடல். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததற்காக தமிழ்நாட்டிற்காக 572 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி வைப்பதா? உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். திமுகவிலிருந்து எம்ஜிஆர் விலகிய போது திமுகவிலிருந்து பலர் விலகி அவருக்கு உறுதுணையாக நின்றதால் அவர் அரசியலில் வெற்றி பெற்றார். நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் குறித்தான ஆர்எஸ் பாரதியின் பேச்சுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து. திருச்சியில் பல்லவன் ரயிலில் இருந்து இறங்க முயன்றபோது தவறி விழுந்த பயணி. நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே சிக்கிக் கொண்டவர் சிறு காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். பண்ருட்டி அருகே தென்பண்ணை ஆற்றில் தொல்லியல் துறையினர் கள ஆய்வு. பழங்கால சுடுமண் பொம்மை, வட்டச்சொல்லுக்கள் கண்டெடுப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவிற்கு ஜாமீன். சிபிஐ அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கவிதாவின் காவல் தேவையற்றது என ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். தேனி குடைத்துள்ளதால் அதை வைத்து பணம் சம்பாதிக்கிறீர்களா? கேரள சினிமா பாலியல் குறித்த புகார்களுக்கு நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி பாய்ச்சல். செப்டம்பர் 9 தேதி அறிமுகமாகிறது iPhone 16. செயற்கை நுண்ணறிவு வசதியுடன் வரக்கூடிய ஆப்பிள் வாட்ச் மற்றும் iWatch. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.